வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 வந்து நல்லா டேஸ்ட்டாக அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் 65 வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த குட்டி குட்டி புழுக்கள் வந்து இருக்க தான் செய்யும். அதை சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து வெது வெதுன்னு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை வந்து காலிஃப்ளவர் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூடையே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது கூடயே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் வந்து காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் ஊற வைக்கும் புதுசில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த புழு பூச்சிலாம் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் வந்து காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நான் காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கூடையே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை வந்து அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா கொலைய வேக வச்சிடாதீங்க, அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ காலிஃப்ளவர் வந்து அரை வேக்காடு வந்து வெந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச காலிஃப்ளவரை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடையே வந்து 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1/2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்து 1/4 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து காரம் இருக்காது, அதே சமயம் நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து காரத்துக்காக வந்து தனி மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு காய் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து காலிஃப்ளவரில் வந்து நாம் இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசாலா மொத்தமாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி வந்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மசாலாவையும் வந்து காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ காலிஃப்ளவர் வந்து எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும் போதுல எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் 65 பண்ணுறதுக்கு எடுத்திருந்தேன். நான் சொன்ன அளவுகள் வந்து நான் எடுத்த காலிஃப்ளவருக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எடுக்கிற காலிஃப்ளவரோட அளவுக்கு ஏற்றாப்புல வந்து அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவோட அளவுகளை வந்து கூட்டி குறைச்சி பயன்படுத்திக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் 65 வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.